हाय फ्रेंड्स पोडलंगा पोरियल एप्पडी सेरदनु पाक्कलाम वांग तेवयाना पोरुट्कल उलुंदु ओरु टेबल स्पून कडुगु हाफ टी स्पून सीरगम हाफ टी स्पून कल्लुप्पु तेवयाना अलवु तेंगाय ओरु कप तुरुवुनदु करुवप्पिलै ओरु कैपिडी अलवु பச்சை மிளகாய் 5 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க 3/4 கிலோ பொடலங்காய் அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க பொரியல் தாளிக்கிறதுக்கு வாங்க பொரியலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணியாச்சு இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் இதில் சீரகம் 1/2 டீஸ்பூன் ஹாஃப் டீஸ்பூன் கடுகு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதை பொரிய விடுங்க அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க உளுந்து நல்லா செவந்து வந்ததும் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 1 சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கீறி வச்சிருந்த 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க வெங்காயம் ரொம்ப வந்து வதங்கணும் இல்லை நம்ம ஓரளவுக்கு வதக்கினாலே போதும் அதுக்கப்புறம் பொடலங்காய் கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க பொடலங்காய் வேகும் போது நம் வெங்காயமும் நல்லா வெந்துடும் முன்னாடியே நல்லா வதக்கிட்டோன்னா வெங்காயம் வந்து ஆட் பண்ணதே தெரியாமல் போயிடும் நல்லா குழஞ்சி போயிடும் அதனால ஓரளவுக்கு வெந்ததும் பொடலங்காவை கொட்டி அதையும் நல்லா சேர்த்து கலந்து விடுங்க நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது இந்த பொரியலுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம் 2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம் அது வந்து நல்லா குக் ஆகிடும் ஒரு 5 to 10 மினிட்ஸில் குக் ஆகிடும் நம்ம கிளறிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு திறந்து கிளறி விட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சோன்னா காய் வந்து நல்லா வெந்துடும் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணவே தேவையில்லை இப்போது ஒரு மூடி வச்சு மூடி வச்சிடலாம் நான் சொன்ன மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுருங்க அடிக்கடி எடுத்து தொடர்ந்து கிளறி விடுங்க அப்போது நம்மளுக்கு காய் எதுவும் பிடிக்காமல் இருக்கும் இப்போது 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு திறந்து பார்த்துடலாம் பொடலங்காய் நல்லா வெந்துருச்சு நம்மளுக்கு வந்து பொடலங்காய் வேகிறதுக்கு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும் சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போது இதில் நம்ம துருவுன தேங்காவை ஆட் பண்ணி கலந்து விடுங்க கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு பொடலங்காய் இப்போது தேங்காய் எண்ணெயில் செஞ்சுருக்கிறதுனால இதோட வாசனை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் யாருக்காவது தேங்காய் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இந்த தேங்காவை ஆட் பண்ணாமலேயும் செய்யலாம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அர்ஷினிஸ் தாட்ஸ்